Hi viewers, welcome to our channel SS Academy for Physics. இன்னைக்கு நம்ம TRB Polytechnicல இருந்து Unit 8 Nuclear and Particle Physicsல என்னென்ன questions கேட்டாங்க அந்த answers, okay, and then key with explanation ஓட டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வந்து ஒரு tentative key தான், okay. So proper அந்த வெப்சைட்ல key வந்தோனே நீங்க full answersம் செக் பண்ணிக்கலாம். Okay, tentative-ஆ தான் நாங்க வந்துட்டு இதுல key உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். Okay, the first question, during a negative beta decay. Okay, so here negative beta decay time என்ன நடக்குது அப்படிங்கறத நமக்கு வந்து இங்க கேட்டிருக்காங்க. So இப்போ இதல பார்த்தோம்னா beta, okay, beta வந்துட்டு என்ன எடுத்துக்கறோம், beta positive and negative. Okay, beta negative, beta positive. இதல பார்த்தோம்னா beta negative gives electron plus இது நியூட்ரினோ, ஆன்டி நியூட்ரினோ. அதே மாதிரி பீட்டா பிளஸ் வந்து என்னன்னா எலக்ட்ரான் பிளஸ் பிளஸ் நியூட்ரினோ வரும். ஸோ இப்போ இது ரெண்டு ஆப்ஷனுமே, ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷனுமே என்ன நமக்கு வராது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. இங்க வந்து எலக்ட்ரான் வந்து என்ன ஆகல, எமிட் ஆகல. ஓகே, அண்ட் அட்டாமிக் எலக்ட்ரான் இஸ் எஜெக்டடுங்கிறது ராங்கு. அதே மாதிரி அண்ட் எலக்ட்ரான் விச் இஸ் ஆல்ரெடி பிரசன்ட் வித் இன் த நியூக்ளியஸ் இஸ் எஜெக்டட், இதுவும் என்னது இந்த ஆன்சரும் வராது. Third என்ன இருக்குன்னா a neutron in the nucleus decays emitting an electron. அப்போ என்ன எழுதலாம், a neutron gives இங்க என்ன வரும், beta negative beta, okay வா. So proton plus plus proton plus plus electron negative electron plus இங்க என்னது anti neutrino, anti neutrino. So இது என்னது, இந்த நியூட்ரான் வந்து என்னது என்ன ஜீரோ சார்ஜ்ல இருக்கு. அப்ப புரோட்டான் இங்க என்ன வரும், ஜீரோ சார்ஜ் தான். ஓகே, சோ அப்ப இங்க என்ன வருதுன்னா a neutron in the nucleus decays emitting on electron, emitting on electron. சோ அப்ப நமக்கு எது கரெக்ட் ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன் சிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் இங்க. ஓகே, hope you understand. Then next question என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா the radius of carbon nucleus is about 3 × 10⁻¹૫ meter, and its mass is 12U. Okay, so the average density of the nuclear material is what? என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஃபார்முலா, என்ன ஃபார்முலா நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல ρ is equal to m/v ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, so அப்போ m divided by அந்த v ஓட வால்யூம், என்ன வால்யூமோட வேல்யூ தான் இங்க கொடுத்திருக்கேன், 4 divided by 3 × 10⁻¹5 மீட்டர் ஹோல் கியூப். இது சோ அப்ப நமக்கு v ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும், இந்த 1.13 × 10⁻43 மீட்டர் கியூப் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் v க்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். தென் நெக்ஸ்ட் கால்குலேட் தி மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் இன் கிலோகிராம், கிலோகிராம்ல கால்குலேட் பண்ணனும். So, 1 unit ஓட value இவ்வளோனா, அப்போ 12 unit into இந்த value நம்ம find out பண்ணோம்னா, ஃபைனலா என்ன calculate பண்ணோம், average density of the nuclear material. அப்போ density கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்னா mass by volume. அப்போ density நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் already, 2.0 × 10⁻26 kilogram divided by volume என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, 1.13 × 10⁻43 meter cube. Okay, இது ரெண்டையும் டிவைட் பண்ணா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 1.8 × 10⁻17 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஓகே, சோ செகண்டுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட் ஆன்சர் இதுல. ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லிக்விட் டிராப் மாடல் இஸ். தேர்ட் கொஸ்டினுக்கு எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல ஆப்ஷன் பிங்கிறது கரெக்டான ஆன்சர் இதுல. ஓகே, தேர்டுக்கு gives atomic masses and binding energies and also predicts A and B emission properties. Okay. The next question, the nuclear radius is expressed by the relation. So, this is a direct question. The nuclear radius is R is equal to R0 A⁴ is the correct answer. The next, the nuclear magneton is defined by. நியூக்ளியர் மேக்னெட்டான் இந்த ஃபார்முலாவும் நமக்கு வந்து ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகே, சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹெச் கிராஸ் வரும், இ ஹெச் கிராஸ். ஓகே, So, if you have the correct answer, fifth option B is correct. Okay. Mu n is equal to E h cross divided by 2 mp is correct answer. This is nuclear magnet formula. The next step, find the Q value. Q del m naught is equal to del K E. Okay. So, the nuclear reactions, rest mass of the neutral atoms values helium, nitrogen, oxygen values find out. So find the Q value. Q value in the formula Q value calculate. Okay, wow. So if we formula use Q is equal to del MC squared formula. Del MC squared. So, Q is equal to M into, in the reactions, first helium 4, 2, that's helium 4, 2 plus M into, okay, M into, next nitrogen value. So, nitrogen 14, 7. Okay. So, then next minus. Minus என்ன value குடுத்திருக்காங்க நமக்கு m into இந்த oxygen ஓட value. Okay, oxygen 78 minus m into H11. So இந்த values எல்லாமே நமக்கு இங்க கீழே குடுத்திருக்காங்க. அந்த mass values எல்லாமே என்ன குடுத்திருக்காங்க? Rest mass values குடுத்திருக்காங்க. So one amount of unit ஓட constant value நமக்கு தெரியும். 931.5 mega electron volt. இது வந்து constant ஆன value. Okay. So இந்த values எல்லாமே substitute பண்ணிட்டு இதுக்கு பின்னாடி என்ன எந்த value add பண்ணனும்? 931.5 value add பண்ணனும். இதெல்லாம் add பண்ணோம்னா ஃபைனலா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா இதுல correct answer is the option C. Okay. 6th க்கு option C ங்கிறது கரெக்டான ஆன்சர். -1.19 mega electron volt ங்கிறது கரெக்டான ஆன்சர் இதுல. Okay. The next question, neutrino are the particles which have. Neutrino, it is the electron-like particles, neutrino. Okay, wow. So, they have spin, spin irukku the electron. So, plus 1 by 2, minus 1 by 2, spin value irukku. But no charge and very less mass nearly equal to 0. Okay, wow. So, they are very abundant. For the example, என்ன சொல்லலாம் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு leptonsங்கிறது தான் இதோட example. So 7th க்கு எது answer கரெக்ட்டா வரும் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா option C, zero charge. Okay, ஏனா neutrino or electron like particles with no charge ன்னு சொன்னேன் and very less mass nearly equal to 0, but they have the spin. Electron இருக்கனால +1/2 -1/2 வரும். Okay, wow. So 1/2 spin and 0 rest mass. Option C is the correct answer here. The next question, a free neutron decays to a proton, but a free proton does not decay to a neutron. This is because, okay, so inga pathamna neutrons and protons are both nucleons. Okay, neutron protons rendume are both nucleons, rendume nucleons ku irukku. And so neutron is not composite particles. Neutron is not a composite particle made of proton and an electron. So the neutron has no net electric charge. Neutron is net electric charge. So hence the effect of the electric force on neutron is much weaker. So neutron is weaker. So, neutrons are unstable. Neutrons are weaker, unstable, having a mean lifetime of just under 15 minutes. Okay, from a radioactive decay known as a beta decay. This decay is possible since the mass of the neutron is slightly greater than the proton. Mass of the neutron is slightly greater than the proton. So, the free neutron is stable, hence does not decay to a neutron. Okay, so 8th correct answer option C. Neutron has the larger rest mass than proton. Neutron வந்து எப்படி இருக்கு? Larger than இருக்கு, rest mass than the proton. Okay. So here the values எல்லாமே நம்ம கொடுத்திருக்கோம். P plus, proton plus, electron and the neutrino denote the proton, electron and electron antineutrino respectively. Okay. You understand இந்த மாதிரி கான்செப்ட் நீங்க நல்லா நியூக்ளியர் பிசிக்ஸ்ல எல்லாத்துக்குமே நல்லா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், ஆல்பா டிகே, பீட்டா டிகே, காமா டிகே இதெல்லாமே நீங்க நல்லா ஸ்டாண்டர்டா நல்லாவே நமக்கு 12th ல இருந்தே 12th புக்லயே நமக்கு வந்து நல்லா கிளியரா இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ அதெல்லாம் நீங்க நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல நம்ம வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். சோ பிளேலிஸ்ட்ல போயிட்டு நீங்க நியூக்ளியர் பிசிக்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு இது full detailsஆ நீங்க வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். Okay. So then next question. Which of the following process is forbidden by the law of conservation of strangeness? Okay. So, the 9th one is the correct answer. இதுக்குள்ள ஒவ்வொன்றுக்கும் வந்து values கொடுத்திருக்காங்க. Okay. So, இதுல எது correct answer வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா option B. நம்ம இது டைரக்டா ஆன்சர் பார்க்கலாம். இது ஒவ்வொருக்குமே forbiddenல ஒவ்வொன்றுக்குமே நமக்கு வந்துட்டு values கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே அதை நீங்க ஒவ்வொன்றும் நீங்க போயிட்டு பாருங்க. Pi plus plus P gives summation plus plus kங்கிறது இதோட ஆன்சர் 9th. இதெல்லாம் வந்துட்டு law of conservation ஸ்டாண்டர்டான values தான். ஓகேவா? சோ என்ன கேக்குறாங்க? process கேக்குறாங்களா இல்ல process in processes கேக்குறாங்களா? சோ அந்த மாதிரி பாத்துக்கோங்க forbiddensல. ஓகேவா? Then next, a lepton is a particle that. Lepton is a particle that. Okay. So இதுல பார்த்தோம்னா in particle physicsல a lepton is an elementary particle. இது என்னது? One of the neutrino இதெல்லாம் என்னன்னு பார்த்தா நம்ம ஒரு elementary particle of half integer spin. Okay. So அப்ப எவ்வளவு spin இருக்கும் இதுக்கு? Half integer spin that does not undergo strong interactions. Half integral spin இருக்கிறதுனால இது வந்து strong interact பண்ணாது. So two main cases of leptons exist. So charged leptons and the neutral leptons. Okay. So the diagram பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். Okay வா? So இதுல எது கரெக்ட் ஆன்சர் வரும் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா 10th क्वेश्चनக்கு ஆப்ஷன் A does not exhibit strong nuclear forces. ஏன் strong nuclear forces அது வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணல அப்படினா they have a half integral spin. So அதனால தான். ஏன்னா இதெல்லாம் என்னது? elementary particle leptons எல்லாம். Okay. Okay. Next, calculate the energy released in the alpha gamma n reactions for beryllium. The equation for the nuclear reaction is. So nuclear reactions கொடுத்திருக்காங்க. So ஒண்ணுக்கு mass value கொடுத்திருக்காங்க. Okay. So நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா del m formula தான் இதுக்கு நமக்கு. Del m into 931 mega electron volt போட்டீங்கன்னா உங்களுக்கு இதோட ஆன்சர் என்ன வரும் ஃபைனலா அப்படினு சொல்லி பார்த்தோம்னா 11th ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 5.70 மெகா எலக்ட்ரான் வோல்ட்ங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே. Then next, in liquid drop model according to Bohr and Wheeler's theory. Okay, liquid drop modelல இதுல எது 12th எது கரெக்ட் ஆன்சர் வரும் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் பிங்கிறது தான். ஓகே. ஏனா இதுல volume of the drop remains constant. Oscillations of the excited nucleus will deform the surface only. So the axis of symmetry retained as the same. Okay. So in the liquid drop model, collective model, shell model, இதெல்லாமே நாம வந்துட்டு நம்மளுடைய சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க அதுல போயிட்டு நல்லா நீங்க பார்த்துட்டு வாங்க. Okay. So 12th க்கு இது கரெக்டான ஆன்சர். Then next 13th பாத்தீங்கன்னா calculate the rest mass energy of electron in MeV mega electron volt. Okay. So அப்ப இதுல பார்த்தோம்னா நமக்கு இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன் இதுல energy of the electron என்ன கொடுத்திருக்காங்கன்னா யூனிட்ஸ் வந்துட்டு ஜூல்ஸ்க்கு, mega electron voltக்கு, கிலோகிராமுக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது இதுல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மெகா எலக்ட்ரான் வோல்ட் தான் கொடுத்திருக்காங்க. மில்லி எலக்ட்ரான் வோல்ட். சோ அப்ப அதுக்கு நமக்கு என்ன? ஓகே. சோ அப்ப இந்த மெகா எலக்ட்ரான் வோல்ட்டோட வேல்யூ என்ன இங்க கொடுத்திருக்காங்கன்னா 0.510. பட் ஆனா இந்த ஆப்ஷன்ஸ்ல நமக்கு அது கொடுக்கல. ஓகேவா? So அப்ப உங்களுக்கு இதுக்கு ஏதாவது கரெக்ட்டா ஆன்சர்ஸ் தெரியுது அப்படினா நீங்க வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா போஸ்ட் பண்ணுங்க. ஏனா நம்ம இது வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஒரு டென்டேட்டிவான கீ தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? சோ உங்களுக்கு இது ஆன்சர் தெரியுது அப்படினா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் Geiger-Muller counter, அதாவது GM counter wire collects 10^8 electrons per discharge when the counting rate is 500 counts per minute. Find the total number of electrons counted in 1 minute. Okay, so the option நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. GM counter wire வந்து 10^8 electrons per discharge when the counting rate is 500 counts per minute. Find the total number of electrons counted in 1 minute ன்னு கேக்குறாங்க. Okay, so இதுல எது கரெக்ட் ஆன்சர் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா இந்த 14th க்கு ஆப்ஷன் D தான் வந்துட்டு கரெக்ட். 5 × 10^10 okay per minutesங்கறது கரெக்ட்டான ஆன்சர் இதுல. சோ இப்போ இத நீங்க எப்படி சால்வ் பண்ணனும் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க number of electron per discharge எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லி பார்த்தோம்னா 10^8 electrons per discharge. Total number of electrons எவ்வளவு ரேட் கொடுத்திருக்காங்க counting rate வந்துட்டு 500 counts எத்தனை செகண்ட்ஸ்க்கு per 1 seconds counted in 1 minute நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். ஓகேவா? சோ அப்ப I = NE formula, I = NE formula நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனா உங்களுக்கு இந்த ஆன்சர் கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? சோ then next, the magnitude of a nuclear reaction cross section depends upon. Okay, so இதுல கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா option A, kinetic energy. 15th இது கரெக்ட் ஆன்சர் option A. Kinetic energy and nature of incident particles, nature of target nucleusங்கிறது இதோட கரெக்ட் ஆன்சர். Then next question. Okay, given okay அந்த ஹீலியம் ஓட மாஸ், புரோட்டான் ஆஃப் த மாஸ், நியூட்ரான் ஓட மாஸ் கொடுத்திருக்காங்க. The average binding energy per nucleon of helium nucleon is okay. The values எல்லாம் கொடுத்திருக்காங்க. 16th க்கு நம்ம இதுக்கு என்ன ஆன்சர் கால்குலேட் பண்ணனும் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படினு சொல்லி பாக்கும்போது 16th க்கு ஆப்ஷன் B வந்து கரெக்ட்டான ஆன்சர். 7.60 மெகா எலக்ட்ரான் வோல்ட்ங்கிறது கரெக்ட். ஓகே, so the next 17th ku the energy released when 0.1 kg of lithium is LP⁴3 is converted into helium-42 by proton bombardment is approximately of the order of enna order nu solli kettirukanga. idukku enna formula nama use pananum appdin solli pathomna Q = N × del m × 931 mega electron volt formula ninga vandu use pananum. Okay, so அந்த formula யூஸ் பண்ணீங்க அப்படினு சொன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா அந்த 17th க்கு ஆப்ஷன் A, 17 மெகா எலக்ட்ரான் வோல்ட்ங்கிறது கரெக்ட்டான ஆன்சர். Okay, hope you understand. If you have any doubt, means put into the comment box. Thank you. All the best.